Blue Pearl Computer Education, we train your brain. HTML CSS interview question and answer with explain order, live code type panni explain order namma paathutirukom. Inikku namma paaka pora question vandu 11th question. Idhukku munadi 10 questions potrukom. So and the link in the description la I tag link kudukuren. Just check panikanga. Per 11th question. What is SVG? SVG abdina scalable vector graphics abindrathu adoda expansion. Actually adu enna na oru image oda format. Idhukku munadi image format neenga jpeg gif png indha mari formats ellame kelvi pettirupinga. Ipa adukku aduthu nama svg abindra indha format vandu nama use pandrom. Idhu oru two dimensional adha 2d image vector images in the graphs bar chart idala paathirupinga andha mari images vandu dynamic ah work pandra edathila ellathilume nama vandu ipa svg image vandu use pandrom. Okay, idu normal image ku svg image ku enna vidhyasam abindrada nama paakalam. Ipa svg image vandu load aagradhukku vandu romba romba easy ah load aagum abindra concept la idu nama ipa neriya html websites la vandu nama use panna aarambichitom web development la. So ipa oru vandu இந்த கோட் இருக்கு இல்லையா, இந்த கோடை வந்துட்டு நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இந்த கோடை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போது ரன் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ஆல்ரெடி நம்ம இதை பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் வந்து க்ரியேட் ஆகிருக்கு, சர்க்கிள் வித் எல்லோ பார்டர் லைனில். ஸோ இந்த பார்டர் வந்து ஸ்ட்ரோக் அப்படின்றதுலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெட்டில் ஃபில் ஆகியும் இந்த கோடு மூலியமாக உங்களுக்கு வந்த இமேஜ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அதுதான் இந்த எஸ்விஜியோட டைப். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இது தான் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. நான் ஒரு டெமோ இதுவும் எடுத்து வச்சுருக்கேன், கோடும் எடுத்து வச்சுருக்கேன், இமேஜும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த கோடை நல்லா பார்த்துக்கோங்க, இது ஒரு எஸ்விஜி கோட். ஸோ இந்த கோடையே நம்ம ஹெச்டிஎம்எல்க்குள்ளே கால் பண்ணலாம், டைரெக்டாகவும் ரன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது கீழே எந்த ஒரு இமேஜும் கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது ரெட்டு பக்கத்தில் இன்னொரு இமேஜ் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இமேஜை போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது வெறும் கோடால் இந்த இமேஜ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இதனால் என்னென்னா பெரிய இமேஜ் கூட நம்ம ஈஸியாக லோட் பண்ணுற மாதிரி ஃபாஸ்ட்டாக லோட் பண்ணுறதுக்காக வெப்சைட்டோட லோடிங் டைம் எல்லாமே இதில் கன்சியூம் ஆகும். ஸோ அதனால் இந்த எஸ்விஜி ஃபார்மெட் வந்து இப்போ கரண்ட் டேஸில் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இன் வெப் டெவலப்மெண்ட்டில். அதாவது கோடிங் எக்ஸ்எம்எல் கோடிங் இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எஸ்விஜி இஸ் அ பிஹேவியர் தட் ஆர் டிஃபைன்டு எக்ஸ்எம்எல் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ். ஆக்சுவலாக டெக்ஸ்ட் ஃபைல் வந்து நம்மளுக்கு ஒரு இமேஜாக காட்டும். இதில் மற்ற இமேஜஸையுமே நம்ம ஐகான்ஸ் நிறையா இருக்குது, வெப் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அசட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து எஸ்விஜியாக யூஸ் பண்ணுற அளவுக்கு இப்போ அப்கிரேடட் சிஸ்டம் வந்து கிராஃபிக்கல் டிசைனில் வந்து வந்துடுச்சு. ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு எஸ்விஜி இமேஜஸ் வேணும்னா அதையே எஸ்விஜி இமேஜாக நம்மளுக்கு அந்த ஃபார்மெட்டில் கொடுப்பாங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் அ டெவலப்பர் ஒரு கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இதுதான் இந்த எஸ்விஜியோட யூசேஜ் அண்டு இப்போ கரண்ட் டெக்னாலஜிஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. ஸோ திஸ் இஸ் அ எஸ்விஜி ஃபார்மேட், ஸ்கேலபிள் வெக்டர் கிராஃபிக்ஸ் இமேஜஸ். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.